எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து துணிச்சல் விடாமுயற்சி ரெண்டுத்துக்கு எடுத்துக்காட்டா பார்த்தா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். அது எங்க அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், கூட படிச்சவங்களா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே அப்படிதான். பெண்ணுன்ற வார்த்தை குறிலா இருந்தாலும் ஆணுன்ற நெடில் அந்த குறிலுக்குள்ளதா அடங்குவாங்கிறத மறந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது பெண்கள் எப்படி வீக்கர் ஜெண்டர் ஆவாங்க? அவங்க அவங்களே நம்புற வரைக்கும் ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. எதற்கும் துணிந்தவன் பொள்ளாச்சி சம்பவம் பிஎஸ்பிபி ஸ்கூல் இன்சிடென்ட் மாதிரியான ரீசெண்டாக நடந்த ரியல் லைஃப் எவன்ட்ஸை பேஸ் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கமர்ஷியல் சினிமாவும் படத்தோட செகண்ட் ஹாஃபில் நம்ம கண்ணை கலங்கிற முயற்சி மற்றும் எமோஷனல் சினிமா ரெண்டும் கலந்து நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் உள்ள கண்டென்ட்டை இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாக தந்திருக்காரு படத்தோட இயக்குனர் பாண்டிராஜ். சூர்யா ஜெய்பி மாதிரியே இந்த படத்துலேயே அவரோட அட்வொகேட். ஆனால் ஜெய்பி படத்தில் அடக்கி வச்சிருந்த ஐம்புலன்களையும் அந்த படத்துக்கு சேர்த்து வச்சு இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்ல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எமோட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு. தலைவன் டான்சிங் மூவ்மெண்ட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பிரியங்கா அருள் மோகனுக்கு முக்காவாசி படத்தில் வழக்கமான லூஸ் ஹீரோயின் கேரக்டராக இருந்தாலும் செம்ம அழகாக இருக்காங்க. அவளோட கியூட் ரியாக்ஷன் சும்மா அப்படி இருக்கு. அவங்களுக்கு அக்ஷரா அப்புறம் பார்த்தா டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் ஜாலியான சீன்ஸில் பர்ஃபெக்ட்டாக இருந்தாலும் ஒன்ஸ் அவங்க எமோட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த வாய்ஸ் பாகுபலிக்கு ஷின்சான் வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரை தவிர தமிழ் சினிமாவில் வர கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சூப்பரோ சூப்பர் இருக்கு இல்ல மொக்கையோ மொக்கன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால படத்துல ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருந்தே இருக்கு. வில்லன் வினய் துப்பறி வர டாக்டர் படங்கள் எப்படி டெரர் காட முயற்சி பண்ணி கடைசிக்கு முடியாம போச்சு, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும். சூரி மற்றும் உங்க அபிமான விஜய் டிவி நட்சத்திரம் பண்ற 1000 காமெடியில 5 காமெடியோட ஒர்க் அவுட் ஆகல. சரண்யா மேம் தேவதர்ஷன் பண்ற ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கோவம் வர வச்சாலும் நம்மளே அறியாம பல இடங்களில் நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க. எம் எஸ் பாஸ்கர் சத்யராஜ் உள்ளிட்ட ரெண்டு சீனியர் ஆர்டிஸ்டுமே இந்த படத்தில் வினடிக்கப்பட்டிருக்காங்க. ஆர் ரத்னவேலு தன்னோட ஒளிப்பதிவில் பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இப்படியே பாஸ் பண்ணிறாரு. எடிட்டர் ரூபன் எதை கட் பண்றது எதை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடைசிக்கு யோசிச்சுட்டே இருந்து எதையுமே கட் பண்ண போயிட்டாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. டி இமானோட இசையில் வர மூணு பாடல்களை ஒரு பாடலை தவிர்த்து ரெண்டுமே தேவையில்ல தான். அவரோட பின்னணி இசை அண்ணாத்த படம் மாதிரி நம்மளுக்கு காது தொலைகளன்றது நம்ம சந்தோஷமான விஷயம். ஸ்டன்ட்ஸ் ஒரு மாதிரி ஒன் சைடாக இருக்கு, காஸ்டியூம்ஸ் ஓகே, கோரியோகிராஃபி நான் எதிர்பார்த்துட்டு உண்மையிலே சிறப்பாக இருந்தது. ஒரு மாஸ் மசாலா ஃபேமிலி ஓரியன் கமர்ஷியல் படத்தில் நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை சொல்ல முயற்சி பண்ணி டேரக்டர் பாண்டியரோட நோக்கம் சிறந்தது தான். அதே மாதிரி சூர்யா பிரியங்காவோட லவ் ட்ராக்ல புதுசாக எதுவும் இல்லாமல் பார்க்கறது நல்லா இருந்தது. நான் ட்ரீம் சாங்க்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர சும்மா சுருன் சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி அமைச்சதால படத்தில் வர எமோஷன் தோணும் நம்மளால் கரெக்டாக கேரி பண்ண முடியுது. ஆனால் மேலே சொன்ன எல்லாமே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் ரெண்டுக்கு சமம் தான். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஹீரோயின் ட்ராக் பெருசாக போர் அடிக்கலனாலும் அது படத்தோட செகண்ட் ஹாஃப் கனோட கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது. எமோஷன் காமெடி எமோஷன் காமெடினு சொல்லிட்டு ரெண்டு ஃபீலிங்ஸையும் பேரலாக கொண்டு போகிறதுனால படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இருக்க ஃபுல் எஃபெக்ட்டுமே டைலூட் ஆகிடுது. படத்தில் வர மூணு பாட்டில் ஒரு பாட்டு நல்லா இருந்தாலும் இந்த மூணு பாட்டுமே இந்த படத்துக்கு தேவையில்லா தான். முக்கியமாக இந்த உள்ள முருகதையா சாங்கில் சூர்யாவை க்ளீன் ஷேவ் பண்ண வச்சு எதுக்கு இதெல்லாம் வடநாடு தென்னாடு சொல்கிறாங்க இதெல்லாம் குறியீடா ஒரு ஊரில் இருக்க ஒரு பொண்ணு வீட்டு அவனை ஏமாந்துறாங்கன்னு சொல்லிட்டு டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சா என் வீட்டில் எனக்கே தெரியாமல் கேமரா யாராவது வச்சிருக்கான்னு சொல்லி தான் தேட ஆரம்பிக்கணும். அதோட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வில்லன் துரத்திட்டு போக ஹீரோ எங்க இருந்தாலும் கரெக்டாக டைமிங்ல வந்து அவங்களை காப்பாற்ற மாதிரி சீன்ஸை திறந்து வச்சுட்டே இருக்க போறாங்க. மொத்தத்தில் இந்த ஈட்டி என்னும் எதற்கும் தெரியும் நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம். பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா படம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்கு. படம் மேல் ஆடியன்ஸோட ஃபீமேல் ஆடியன்ஸோட இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆகலாம். ஆனால் டைம் வந்தால் ஃபேமிலியோட போய் பாருங்க. இந்த வாரத்தில் நான் பார்த்துருக்க மூணாவது படம் இது. ராஜேஷா படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. மாறன் படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் சூசைடே பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தால் இந்த எதற்கும் தெரியும் படத்தில் 500 ஃபீமேல் கேரக்டர் சூசைட் பண்ணதா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. சூசைடை வெளியிருந்து பார்த்தா ஒரு கோலத்தனமான முடிவாக தெரிஞ்சாலும் ஒருத்தருக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கும்போது அவங்க பிரச்சனை கிட்ட பை பண்ணும். பக்கத்து வீட்டில் என்ன பேசணும்னு சொல்லி யோசிக்காம நாம என்ன பேசணும்னு சொல்லி தான் நம்மளால் யோசிக்க முடியும். இதுக்கப்புறம் யாருக்காவது சூசைட் சொல்லுவார் என்ன தோணுச்சுன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் யாமை கௌதம் நடிச்சு யார் தேஷன் ஒரு படம் இருக்கு அந்த படத்தை போய் பாருங்க. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தான் நடன கடினமே கண்டி தப்புனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை. அது குறிலாக இருந்தாலும் சரி நெடிலாக இருந்தாலும் சரி. நாம நெக்ஸ்ட் ஆதி பினிசரியோட கிளாப் ரிவியூ சந்திக்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.